ஹாய் சார், அப்பா ஒரு வழியா கனெக்ட் பண்ணியாச்சு. மக்களே, அந்த முக்கியமான செலிபிரிட்டி இவர் தான், இந்த மனுஷன் தான். வெல்கம் சார், வெல்கம், குட் ஈவினிங். வணக்கம் வணக்கம்மா, வணக்கம் எல்லாருக்கும், வணக்கம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் கம்மிங் சார். அண்ட் காணா போன அந்த கண்ணுக்கு தெரியாத கொரோனா வைரஸை கூட கண்டுபிடிச்சிடலாம் போல. சென்ட்ராயன் சாரை பிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு சார். அந்த அந்த காணா போன குருமாவா, கொரோனா, எஸ் அந்த குருமா தான் என் உடம்புக்குள்ளேயே வந்துருச்சு. வந்து எஸ் வந்து இப்ப என்னை விட்டு போயிருச்சு, அந்த கொரோனா என்னை விட்டு போயிருச்சு. என்னுடைய ஃப்ரெண்டுடைய ஃப்ரெண்டு, அம்மா கேக்குதுங்களா? கேக்குது சார், கேக்குது சார். கருத்துக்களை பதிவு அதான் பண்ணுங்க. எனக்கு அந்த கொரோனா வந்துருச்சு. வந்து என்னுடைய பேசலாங்களா? கேக்குதா? இல்லை நான் கேக்குது சார், பேசலாம்ல. தாராளமா பேசலாம். உங்க ஃபேன்ஸ் ஆமா, எல்லாரும் கேட்டு இருக்காங்க, பேசுங்க. எல்லாருக்கும், எல்லா நண்பர்களுக்கும், எல்லாருக்கும், பெரிய என்னுடைய ரசிகர்கள், என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய நன்றி, பெரிய வணக்கம். சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு இது இந்த டெக்னிக்கல் ஃபால்ட், அது இது எது அமுக்குறது தெரியல, அதனால சின்ன தப்பு நடந்துருச்சு, தப்பா எடுத்துக்காதீங்க. சென்ட்ராயன் சார் எல்லாம் பண்ணா தப்பா பார்க்க முடியுமா அதெல்லாம்? ஓகே சார், ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் இதுதான். குவாரண்டைன்ல இருக்கீங்க அண்ட் ரொம்ப கலர் ஆயிட்டீங்க, ஹேர் ஸ்டைல் எல்லாம் பயங்கரமா இருக்கு. வாட் த சீக்ரெட் சார்? வெக்கமா இருக்கு, எனக்கு வெக்கம். வெக்கமா இருக்கு. எஸ் சார், ஹேர் ஸ்டைல் பயங்கரமா இருக்கு. ஏதாவது இதுக்குன்னு தனியா செலவுகள் எல்லாம் பண்ணுவீங்களே, அதை பத்தி ஷேர் இல்ல பண்ணுங்க. இல்ல உங்களோட அதெல்லாம் ஹாபிஸ் இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்றும் பண்ணலைங்கம்மா. அதான் எனக்கு கொரோனா வந்து ரொம்ப ரொம்ப ஆரம்பத்தில் வந்து ரொம்ப ரொம்ப அசால்ட்டாக தான் நான் பார்த்தேன். சரி, என்னடா கொரோனா, என்ன எல்லாரும் வந்து அதாவது அது இதுவும் சொல்லுவாங்கள்ல, நம்ம கவர்மெண்ட் வந்து குத்தம் சொல்லிட்டு இருந்தோம். அந்த கண்டிப்பா. கவர்மெண்ட் வந்து இது இதுவும் பண்ணி மக்களை வந்து வீட்டுக்குள்ளே இருக்க சொல்றாங்கன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல நானும் ஒருத்தன் தான். நம்ம கண்டிப்பா எதா பண்றாங்க அப்படின்னு. உங்களை நாங்க பிக் ஸ்கிரீன்லயே பார்த்து பழகிட்டோமா? திடீர்னு ஒரு நாள் ஒரு வீடியோ பூம் ஆயிட்டு இருக்கு, திடீர்னு பெட் ஸ்கிரீனுக்குள்ள இருந்து வர்றீங்க, வந்துட்டு பாசிட்டிவான எனக்கே பாசிட்டிவ் வந்துருச்சு அப்படின்னு சொல்றீங்க. எப்படி சார் ஃபைன் பண்ணீங்க? அதுதான் அதுதான் அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதான் அப்படிதான் அசால்ட்டா தான் இருந்தேன். நான் வந்துருச்சு எனக்கு. பிறகு என்னுடைய ஃப்ரெண்டு வந்து முத்துன்னு ஒருத்தர், ஓகே. அவருடைய ஃப்ரெண்டு வந்து டாக்டர் பிரகாஷ்னு சொல்லிட்டு, இந்த ஸ்கைவாக்கு பக்கத்துல வந்து எம்ஜிஎம் ஹெல்த் சென்டர்னு ஒரு கிளினிக், பெரிய ஹாஸ்பிட்டல் அது. அந்த இதுல இருக்கிற பிரகாஷ் சார் என்னுடைய நண்பர் தான் அவரு. அவர்கிட்ட எனக்கு கொஞ்சம் பதட்டம் வந்துருச்சு உடம்புல. ஐயோ, கத கத கதனா ஆயிப்போச்சு உடம்பு வலி. அந்த உடம்புக்குள்ள வந்து இந்த ஊசி வச்சு குத்துனா எப்படி இருக்கும், அது மாதிரி ஆயிப்போச்சு. ஐயோ, பயந்துட்டேன், பயங்கரமா பயந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு நான் கால் பண்ணி சொன்னேன், சார் இந்த மாதிரி சார் அப்படின்னு. எனக்கு என்னன்னா, ஒரு பக்கம் போயிட்டு ஆஸ்பத்திரியில போய் கூட அட்மிட் ஆயிடலாம் கூட தோணுச்சு எனக்கு. இப்ப அவர் டாக்டர் சார் என்ன சொன்னாருன்னா, இல்லங்க நீங்க பயப்படாதீங்க, இது ஒண்ணும் கிடையாது, உங்களுக்கு லைட்டா தான் வந்திருக்கு. நீங்க இந்த நேரத்துல வந்து உங்களுக்கு தைரியம் தான் தேவை, நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு தைரியத்தை கொடுத்துட்டு சில டேப்லெட்ஸ் மட்டும் எழுதி சொன்னாரு, எழுதுக்க சொன்னாரு. நானும் எழுதிட்டேன், எழுதிட்டு பையன் தம்பிக்கிட்ட கொடுத்து போய் வாங்கிட்டு வர சொன்னேன். அந்த மாத்திரை போட்டேன், கொரோனா ஓடி போயிச்சுங்க, பாத்துக்குங்க. ஓடி போயிட்டேன். பிறகு இருந்தாலும் வந்து என்னுடைய மனைவியும் என்னுடைய குழந்தைங்களும் வந்து அவங்க சொல்லிட்டாங்க, இல்ல மாமா உங்களுக்கு போயிருச்சு, நீங்க அந்த ரூம்லயே தனியாவே இருக்கணும்னு என்னுடைய மனைவி சொல்லிட்டாங்க. நானும் அங்கேயே இருந்தேன். இருந்தாலும் வந்து இது என்னைய தாக்கின மாதிரி வந்து என்னுடைய மனைவியை தாக்கக்கூடாது, என் பசங்களை தாக்கக்கூடாது, என்னுடைய ஏரியாவில் என்னுடைய ஃப்ளாட்ல இருக்கிற மக்களுக்கு யாருக்கும் தாக்கக்கூடாது. அதனால வந்து என்னை வந்து நான் தனிமைப்படுத்திக்கிட்டேன் நான். நல்ல விஷயம், நல்ல விஷயம் சார். அண்ட் ஃபைனலி குணமாயிட்டு வந்ததே கடவுள் புண்ணியம், அதுக்காக ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கணும். உங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் தேங்க்யூ. கமெண்ட்ல ஹாய் என்ன ஹாய் என்னன்னு சொல்லிட்டே இருக்காங்க, உங்களுக்கு ஒரு பெரிய ஹாய் சொல்லிருங்க. அம்மா அம்மா, வணக்கம் 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 பிரதர், வணக்கம் பிரதர், கேர்ள்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும், அண்ணே எல்லாருக்கும், தம்பி அக்கா அப்பா அம்மா எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி, பெரிய வணக்கம். நான் மெயினா வந்து உங்களுக்காக தான் நான் லைவுக்கு வந்திருக்கேன். நான் நல்லா சேஃப்டியா இருக்கேன், பத்திரமா இருக்கேன். அது மாதிரி நீங்களும் சேஃப்டியா பத்திரமா இருங்க. கொரோனா அதை பார்த்து பயந்துடாதீங்க. கொரோனாவுக்கு மேல வந்து நமக்கு உடம்புக்குள்ள வந்து அவ்வளவு சக்தி இருக்கு. அதனால வந்து நம்ம தைரியத்தை மட்டும் உள்ளுக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா கொரோனா குருமா வெறுமா சருமா எதுவுமே வராது. எந்த குருமாவும் அட்டாக் பண்ணாது. ஆமா, ரீசெண்டா சுல்தான் படம் முடிச்சிருக்கீங்க, எப்படி இருக்கு அது ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ்லாம்?
ஐயோ பயங்கர சப்போர்ட்டுங்க. உங்களே வந்து கண்டிப்பா வந்து கார்த்தி சாருக்கும் ட்ரீம் வாரியர் பிரபு சாருக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா தேட்டர்ல வந்து படம் ரிலீஸ் ஆகாது பயந்துகிட்டே இருந்தோம். ஐயோ தேட்டர்ல ரிலீஸ் ஆகுமோ ஆகாதுன்னு ஒரு பயந்துகிட்டே இருந்தது. ஆனா நல்லபடியா வந்து தேட்டர்ல ஒரு சேலஞ்ச் பண்ணி தேட்டர்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தேட்டர்ல வந்து அமோக வெற்றி. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கன்னா, சார் வந்து நாங்கெல்லாம் லாக்டவுன்ல வந்து தேட்டருக்கு போறதே வந்து ஒரு பயமாவே இருந்தது, போவே கூடாதெல்லாம் இருந்தோம் நாங்க. ஆனா நாங்க மாஸ்டர் படம் பார்த்துட்டு அடுத்த படம் என்ன படம் நல்ல படம் வந்தா பாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே சுல்தானுடைய ட்ரைலர் டீசர் எல்லாம் பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டம் இருந்தது. இதுக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட நாங்க போனோம் சார். சூப்பர் படம், நல்லா எடுத்திருக்காங்க, நீங்க நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் சார். அதுதான் அதுதானே நமக்கு சந்தோஷம். தேட்டர்ல போய் ஒரு ஒரு நடிகனுக்கு வந்து சந்தோஷம் அப்படின்னா தேட்டர்ல வந்து படம் ரிலீஸ் ஆகணும், அந்த தேட்டர்ல வந்து கைத்தட்டல் கிளாப்ஸ் வந்தாதான் நமக்கு அந்த ஒரு எனர்ஜி ஒரு பூஸ்ட். இன்னொரு விஷயம் என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் வெற்றிமாறன் சார் படங்கள்ல வந்து சென்ட்ராயன் சாரை பார்க்காம இருக்கவே முடியாது. சோ உங்களுக்கும் வெற்றிமாறன் சாருக்கும் உள்ள அந்த ஒரு கனெக்ஷன், அந்த ஃபர்ஸ்ட் மீட் எப்படி நடந்தது? அது அதுதான் சாருக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் சாரை போய் பார்க்கும்போது வந்து ஒரு டிஃப்ரெண்டா போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்து, இது எப்பன்னா 2005 2004 நினைக்கிறேன். அப்ப வந்து சாரை போய் பார்க்கறது எப்படின்னா, பெல் பாட்டம் ஃபேண்ட்டு, ரோஸ் கலர் ஃபேண்ட்டு, கிளிப்பச்சை கலர் ஃபேண்ட்டு, அந்த ஜிக்கு 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 ஜிக்குன்னு அந்த மின்னல் லைட்ல கிளி கிளி கிளிகள் அடிக்கும் பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி சட்டை, ஒரு பெரிய கண்ணாடி, சைக்கிள்ல வந்து ஹெல்மெட்டு, ஒரு டிஃப்ரெண்டா சைக்கிள்ல வந்து ஹெல்மெட் போட்டுட்டு. சாருக்கு பிடிக்குமா? இல்ல அப்படிதான் பிடிக்கன்னு கிடையாது, ஒரு டிஃப்ரெண்டா. எல்லா நடிகர்களும் வந்து ஒரு போட்டா கொடுக்குறாங்க, நம்ம வந்து போட்டா வந்து ஒரு டிஃப்ரெண்டா கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதை போய் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டே வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. யாரா அவன், ஒரு வித்தியாசமா ஒரு புதுசா இருக்கானே அவனை, இவனை தூக்குறான்னு தூக்கிட்டாரு. தூக்கிட்டு அந்த பொருளாதார வாய்ப்பு கொடுத்தாரு. ஆரம்ப காலகட்டங்கள்ல வந்து ஒரு வில்லனா தான் இன்ட்ரோ ஆனீங்க சினிமா துறையில. சோ அந்த பயணம் எப்போ அப்படியே ஒரு நகைச்சுவை ஆர்டிஸ்டா மாற வச்சது? இல்ல அதுதான் எனக்கு, நான் வந்து வடிவேல் சாருடைய மிகப்பெரிய ஃபேன். நான் அண்ணன் வடிவேல் அண்ணன் சீன்ஸ் போட்டாங்கன்னா எங்க போனாலும் உட்காந்துருவேன். எந்த பஸ்ல கிஸ்ல எது ரேடியோ அவருடைய வாய்ஸ் கேட்டாலே போய் உட்காந்துருவேன். ரேடியோ எல்லாம் அப்படியே அப்படி பிடிக்கும், அவருடைய மிகப்பெரிய ஃபேன். இப்போ அவரை பார்க்கும் போதே நமக்கு நம்மளும் வந்து ஒரு காமெடி நடிகன் ஆகணும் 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 சொல்லிக்கிட்டே இருப்பேன் என் மனசுல. இப்படி இருக்கும்போது வெற்றிமாறன் சார் வந்து ஒரு வாய்ப்பு வந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் கோகுல் சார் வந்து ரௌத்ரம்னு ஒரு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு படத்துல வந்து ஒரு வில்லன் வேஷம் கொடுத்தாரு. என்னன்னா எல்லா நடிகர்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும், எப்படி இருக்குன்னா வில்லனா நடி, ஏன்னா வில்லன்னா பண்ணாதான் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா ஒரு எல்லா நடிகனுக்கும் இருக்கும், எல்லா நடிகருக்கும் ஒரு கேரக்டர். ஆமா, ஏன்னா ஹீரோ சாரை விட வந்து வில்லன் சாருக்கு தான் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்டா வைப்பாங்க. அப்படியே அந்த இந்த ட்ரோன் கேமரா வைப்பாங்க, லோ ஆங்கிள் வைப்பாங்க, அப்படின்னு ஒரு கண்ணு மட்டும், முடி மட்டும், காது மட்டும், அப்படியே பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆர் ஆர் எல்லாம் வந்து அந்த மாதிரி வந்து வில்லனுக்கு மட்டும்தான். எல்லா படத்துலையும் பாருங்களேன், வில்லனுக்கு மட்டும் அப்படி நான் தனியா ஃபெஷலா இருக்கும். அதுல எனக்கும் ஆசைப்பட்டேன், எனக்கு அது டைரக்டர் கோகுல் சார் அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வாய்ப்பு வந்துச்சு. எப்படின்னு ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குறீங்க, ஒரு உங்களை சுத்தி வந்து 50 பேர் நிப்பாங்க, 50 பேர் அப்படி பாப்பீங்க, பாத்துட்டு போங்கடா எனக்கு கோபம் வராது, வந்துச்சுன்னா நீங்க தாங்க மாட்டீங்கன்னு சொல்லுவீங்க, நீங்க அப்படி சொல்லுவீங்க, அவங்க போக மாட்டாங்க, பக்கத்துல இருந்த ஒரு டிப்பாக்கி எடுத்துட்டு டப்ப 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 டப்பன்னு சுட்டுருவீங்க, அவங்களும் செத்துருவாங்க. இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம் நிறைய வந்துச்சு. இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா நம்மள ஃபீல்ட விட்டு ஓர கட்டிடுவாங்க. கூட மொட்டை ராஜேந்திரன் சாரும் கூட இருப்பாங்கல்ல? ஆமா ஆமா ஆமா, அண்ணே ராஜேந்திரன், அண்ணே ராஜேந்திரன் வந்து அப்பதான் வந்து அப்கமிங் நல்ல நல்லா பிஸி ஆயிட்டு இருக்கேன்னா, அவருடைய டேட் வந்து அப்பயே செம பிஸி, நல்லா பிஸியா இருந்தாரு. அப்ப வந்து சரி இந்த கேரக்டர் வந்து ராஜேந்திரன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு டைரக்டர் சார் வெயிட் பண்ணி, ஏன்னா ஹீரோ கூட வந்து ஃபைட், ஏன்னா நான் பண்ண முடியாது, ஏன்னா இப்ப ஹீரோ கூட வந்து ஃபைட் பண்ணோம்னா ஆமா ராஜேந்திரன் தான் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வேணும்னு சொல்லிட்டு தான் அவர் காண்டி வெயிட் பண்ணிட்டு அந்த ரோல் பண்ணாங்க. பிரம்மாதமா பண்ணியிருந்தாரு அண்ணன் ராஜேந்திரன், ஃபைட் எல்லாம் உடம்பு போயும் அவ்வளவு ஒரு கேஷுவலான, அவரு அந்த மாதிரி ஒரு நடிகரை நான் பார்த்ததே கிடையாதுங்க. ஏன்னா
அப்பவே ஒரு நாளைக்கு வந்து அவ்வளவு சம்பளம், அவருடைய டேட்டுக்காக வேண்டி அத்தனை டைரக்டர் சார்லாம் வெயிட் பண்ணுவாங்க. வந்து யதார்த்தமா நின்றுக்கிட்டு ஒரு சாதாரண இந்த டீ கப்பில் டீ குடிச்சுக்கிட்டு, தலைவா வாதலைவா அப்படியே தலைவா இது போயிட்டு தலைவா இந்த இந்த படம் போயிட்டு தலைவா இது தலைவா, அவர் பேசுகிற பணிவு, அதாவது வந்து ஆள் பார்க்க தான் அப்படி இருக்காரு. ஆனால் அவர் ஃபேஸ் அவர் பழகிறதெல்லாம் வந்து ஒரு குழந்தை மாதிரி ஒரு மனசுன்னு சொல்லுவாங்கல்ல உங்களே, என்னது அண்ணன் ராஜேந்திரன் என்கிட்ட இருந்தேன். ஒரு மறக்கவே முடியாத ஃபேண்டாஸ்டிக் மனுஷன், சூப்பர் மனுஷன். ஆமாம், ஓகே சார். இப்போ வந்து நிறைய விஷயம் நம்ம இதுலயே போயிட்டோம். அண்ட் சென்ட்ராயன் சாருக்கும் ஒரு எப்படி சொல்றது, ஒரு ராபிட் ஃபயர் கொஷின்னு ஒரு செஷன் வச்சிருக்கோம். ஓகேவா, நான் கொஷின் கேப்பேன், நீங்க டக்குன்னு பதில் சொல்லணும். ஓகேவா, அதுக்கு முன்னாடிமா, ஆமா அந்த அதுக்கு முன்னாடி இப்ப என்னுடைய நண்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க, எஸ் எனக்கு இதுல என்ன சொல்றது, எனக்கு அது நினைக்கும் போதுதான் பயங்கரமா இதாது. என்னுடைய நண்பர் என்னோட பிரதர் ரித்திஸ் வீரா, எஸ் ஏன்னா எனக்கு அவருடைய வளர்ச்சி வந்து நான் புதுப்பேட்டையில இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். புதுப்பேட்டையில செம்ம கேரக்டர், ஒவ்வொரு படம் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா இப்போ இப்போ சில பேர்ல வந்து ஹீரோவா நடிச்சிட்டாங்கன்னா சின்ன கேரக்டர்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா அந்த நித்திஷ் வீரா பொறுத்த வரைக்கும் வந்து ஹீரோவாகவும் பண்ணிக்கிட்டு வில்லனாகவும் பண்ணிக்கிட்டு ஒரு காமெடி கலந்த ஒரு கேரக்டரும் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு எல்லா ரோலும் பண்ற ஒரு கெப்பாசிட்டி அவர்கிட்ட. அவரு அதான் சொல்லுவாரு, நான் எது கொடுத்தாலும் நான் தாங்குவேன் அப்படியான மைண்ட்ல தான் வெளில வருவாரு. எல்லா படங்களும் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவருடைய டெத்துக்கு நான் போக முடியல, ஏன்னா என்னையும் வந்து கார்பரேஷன் மூலியமா நீங்க வெளில போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவரு பிறகு அண்ணன் பொன்ராம் அண்ணன், ஃப்ரெண்டு பவுன்ராஜ் அண்ணன், நிறைய பேர் தலைங்க. இந்த கொரோனா காலகட்டத்துல பல செலிபிரிட்டிஸோட இழப்பு நம்மளால தாங்கவே முடியல, குறிப்பா விவேக் சாரோட இழப்பு நம்மளால தாங்கவே முடியாத ஒரு விஷயமா இருந்தது. விவேக் சார் கேக்கல, விவேக் சாரோட இழப்பு விவேக் சார் நான் கேக்குது கேக்குது சார், குறிப்பா இந்த சினிமா செலிபிரிட்டிஸோட தொடர் மரணம் அப்படிங்கிறது கொரோனா டைம்ல நம்மளால தாங்க முடியாத ஒரு விஷயமா தான் இருந்தது. விவேக் சாருக்கும் உங்களுக்குமான ஒரு உறவு எப்படி இருந்தது? எனக்கு விவேக் சாருடைய இடத்துக்கு நான் போயிருந்தேன், நான் என்னுடைய நண்பரும் நானும் தான் போயிருந்தோம். பயங்கரமான ஒரு கூட்டம், நான் எப்படியாவது அந்த சாமியை போய் நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் நான் போயிட்டேன். நான் போய் மாலையை போட்டு காலை தொட்டு கும்பிட்டு தான் நான் வந்தேன். எனக்கு ஒரு நண்பர் சந்தோஷ்குமார்னு ஒருத்தர், ஒரு டைரக்டர், அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லி ஓகே பண்ணி வச்சிருந்தார். மேபி வந்து ஆகஸ்ட் செப்டம்பர்ல ஷூட்டிங் போற மாதிரி தான் பிளான். அதுல மெயின் கேரக்டர் வந்து விவேக் சார் தான். விவேக் சாரும் நானும் தான் படம் ஃபுல்லா டிராவல் பண்ற மாதிரி ஒரு ஒரு கதை அது. ஒரு அதாவது தமிழ்நாட்டில இருந்து பஞ்சாப் போற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இது, பியூட்டிஃபுல்லான ஸ்கிரிப்ட் இது. அதுல வந்து விவேக் சாரும் நானும் தான் நடிக்கிற மாதிரி ஒரு இது, நல்லா எல்லாம் ஓகே பண்ணி எல்லாம் ப்ரொடியூசர் எல்லாம் ஓகே, எல்லாம் சூப்பரு. ஆனா இடையில போன மாசம் அப்படி ஆயிட்டாரு. பட் நம்ம இது எல்லாத்தையும் தாண்டி இந்த கொரோனா காலகட்டத்தை ஜெயிச்சு வருவோம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ட் சென்ட்ராயன் சார் என்ன சொல்ல வரீங்க மக்களுக்கு? அது மக்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தயவு செஞ்சு மாஸ்க் வந்து நீங்க இங்க போடுங்க. ஏன்னா சில பேர் வந்து மீசை விழுகக்கூடாதுன்னு மீசைக்கு மட்டும் போட்டிருக்காங்க. தயவு செஞ்சு நான் சொல்றேன், டேஞ்சரஸ் புலோ, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். ஏன்னா நான் அதாவது நான் பட்டுட்டேன், அந்தது அந்த வழி நான் பட்டுட்டேன். தயவு செஞ்சு மக்கள் யாருமே அது படக்கூடாது. நான் நினைக்கிறது அதான், என்னுடைய விரோதி கூட அந்த அந்த நோய் வரக்கூடாது, அந்த வியாதி வரக்கூடாது. ஏன்னா நைட்டு படுத்தா தூக்கம் வராதுங்க, அது ஒரு பயம். சில பேர் சொல்லுவாங்க பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். சத்தியமா நம்ம என்னதான் தைரியமா இருந்தாலும் அந்த பயம் வந்து ஆட்டோமேட்டிக்கா உருவாகுது. ஐயோ நம்ம இதாயிருவோமோ, ஐயோ நம்ம இதாயிருவோமோ, நம்ம இறந்துட்டோம்னா நம்மளுடைய பொண்டாட்டி பிள்ளை யார் பாத்துக்கிறோம், அந்த ஒரு ஃபீல், நம்ம அம்மா அப்பாவை யார் பாத்துக்கணும், இந்த ஒரு பயம். ஆனா அந்த பயம் அந்த அதுதான், இதுதான் ஒரு மிகப்பெரிய நோய், இதுதான் கொரோனான்றது. என்னை கேட்டா தைரியமா இருக்கணும், நம்ம தைரியமா இருக்கணும், ஆனா அந்த பயத்தை உண்டாக்குறதுங்க அந்த கொரோனா. நான் சொல்லுவேன், அந்த நைட்டு படுத்தா தூக்கம் வராது, அப்படி இப்படி படுத்தா இது ஒரு கனவு வரும், இப்படி படுத்தா இப்படி ஒரு கனவு வரும், அப்படின்னு உடம்புக்குள்ள வலி, ஒரு வலி அப்படியே வலிச்சுக்கிட்டே இருக்கும். இது அறியாம நம்மள அறியாம இந்த நெஞ்சு மட்டும் இல்ல, அப்படியே லப்டப்பு லப்டப்பு லப்டப்னு ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு டே 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 அப்படின்னே சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதில் ஆமா, இதுல என்ன சொல்றது, எது இதை ரியாக்ட் பண்றதா, இதை ரியாக்ஷன் பண்றதா, ஒரு ஐயோ தயவு செஞ்சு மக்களே
பிளீஸுங்க, நான் கையெடுத்து கும்பிடுறேன், மக்கள் எல்லாருக்கும் நான் சொல்றேன், பிளீஸுங்க, உண்மைங்க, கொரோனா வந்து டேஞ்சரஸ் ஃபுளோ, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து பத்திரமா இருங்க. ஓகே சார், ஓகே போதும், ரொம்ப நேரம் வந்து நம்ம இந்த சோகமான விஷயங்கள்லாம் நிறைய பேசிட்டோம். அதனால இப்போ சார் இன்னைக்கு லைவுக்கு வராரு அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின் கேளுங்க கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்காக ரேபிட் ஃபயர் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி ஒரு செஷன் வச்சிருக்கோம். ஸோ நான் கொஸ்டின் கேட்பேன், நீங்க டக்கு 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 டக்குன்னு பதில் சொல்லணும், போயிடலாமா? எங்க டக்கு டக்குன்னு டக்கு டக்குன்னு என்ன சொல்ல போறது தெரியல, பாத்து கேளுங்க. டக்குன்னு சென்ட்ரைன் சார் ஸ்டைல்ல நீங்க சொல்ல போறீங்க, ஓகே, அதை நாங்க மக்கள் எல்லாம் ரசிக்க போறாங்க. ஓகே போயிடலாமா? போ போ, விட விடவா போறீங்க அப்படிங்கிறீங்க, கரெக்டா? ஓகே சார். அண்ட் சென்ட்ரைன் சார்னாலே வந்து ஒரு வில்லனா பாத்திருப்போம், ஒரு காமெடி ஆர்டிஸ்டா பாத்திருப்போம். பட் இப்ப வந்து இந்த கொரோனா டைம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சென்ட்ரைன் சார் முதல் முதலா பிக் ஸ்கிரீன்ல ஒரு ஹீரோவா அப்பியர் கொடுக்க போறாரு, ஓகேவா? உங்களுக்கு ரெண்டே ரெண்டு ஹீரோயின் ஆப்ஷன் தான், ஒன்னு த்ரிஷா இல்ல நயன்தாரா, அப்படின்னா நீங்க யார செலக்ட் பண்ணுவீங்க? எதுக்கு ரெண்டு பேரை பிரிச்சு பார்க்கணும், ரெண்டு பேரையும் நான் போட்டுக்கிறேன். அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது சார், ஏன்னா ஒரே ரெண்டு ஒரு பேரும் ஆக்டர் சார். டாப்ல இருக்காங்க, அவங்களுடைய டேட்டுக்காண்டி நிறைய டைரக்டர் சார் வெயிட் பண்றாங்க. எனக்கு நீங்க ரெண்டு ஆப்ஷன் சொல்றீங்க, நான் ரெண்டு பேரையும் எடுத்துக்கிறேன்றேன். ரெண்டு பேருமே இந்த பக்கம் திரிசா, இந்த பக்கம் இல்ல, ஒரு கெமிஸ்ட்ரி தான் வொர்க் அவுட் ஆகும். யாரோட கெமிஸ்ட்ரி உங்களுக்கு வேணும்? எங்க இப்படி கேட்டா எப்படிங்க, ரெண்டு பேரும் ரொம்ப தங்கமானவங்க, ரெண்டு பேரும் கூட நடிச்சிருக்கேன். சோ வந்து ரெண்டு பேரெல்லாம் சொல்லக்கூடாது, யாராவது ஒரு ஆளை தான் சொல்லணும். திரிஷா. த்ரிஷா, இப்ப நீங்க த்ரிஷா சொன்னா நான் நயன்தாராக்குள்ள போவேனா மாட்டேனா? அது நீங்க தெரியும், எங்க அண்ணன் விக்னேஷ், அண்ணன் விக்னேஷ் அண்ணன் இருக்காரு. ஐயோ விக்னேஷ் சார், எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, என்ன எதுவும் தனிப்படி வச்சு தேடாதீங்க. ஓகே ஓகே, சோ அப்ப வந்து ஆன் ஸ்கிரீன் கெமிஸ்ட்ரி வந்து த்ரிஷா கூட தான் சென்ட்ரைன் சாருக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்றீங்க. அது நான் எங்க சொன்னேன், ஐயா நான் எங்க சொன்னேன், எல்லாம் அந்த பிள்ளை கேட்டு என்னென்னமோ சொல்றாங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்க சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க. ஓகே, இப்போ சென்ட்ரைன் சார் வந்து தமிழ்நாட்டிலே பிறக்கல, சென்ட்ரைன் சார் போர்ன் என்ன பிரிட்டிஷ் அமெரிக்கா அப்படின்னு பிறந்துட்டீங்க. இப்போ பிரிட்டிஷ் அமெரிக்கா பிறந்த சென்ட்ரைன் என்னவா இருந்திருப்பாரு? கண்டிப்பா அங்கேயே சினிமாலதான் இருந்திருப்பேன், அங்க இருக்கிற மொழியில சினிமால தான் இருந்திருப்பேன், கண்டிப்பா ஒரு நடிகரா தான் இருப்பேன். ஆமா கண்டிப்பா சினிமாவா தான் இருப்பேன், எந்த மொழி எந்த கண்ட்ரி எதுவா இருந்தாலும் சினிமாவா தான் இருப்பேன், அங்கேயும் நடிச்சிட்டு தான் இருப்பேன். ஓகே சூப்பர் சார், எங்க இருந்தாலும் நான் ஆர்டிஸ்ட்ங்கறத ப்ரூஃப் பண்ணிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆமா சூப்பர் சார், லாஸ்ட் क्वेश्चन, இந்த ஒரு டைரக்டர் கூட நான் மூவி பண்ணவே மாட்டேன் அப்படினா எந்த டைரக்டர் சொல்லுவீங்க? சொல்லுங்க. அப்படி ஒரு டைரக்டர் இருக்காரா? என்ன சைனீஸ்ல இருக்காரு, சைனீஸ்ல. அப்ப சைனீஸ் பட வாய்ப்புகள் வந்தா போக மாட்டீங்க நீங்க? அதுக்கு முன்னாடி தான் இங்கிலீஷ் படத்துக்கு போயிருவல்ல. சோ நாடு விட்டு நாடு தாண்டிக்கிட்டே இருப்பான் இந்த சென்ட்ரா என்ன அப்படிங்கறீங்க. ஓகே சார், ஓகே சார், அண்ட் சூப்பர். அண்ட் அவங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட் பத்தி கீழே கமெண்ட்ஸ்ல கேட்டுட்டே இருக்காங்க, அவங்களுக்காக சொல்லுங்க சார். இப்ப அப்கமிங் படம் வந்து இப்ப நடிச்ச படம் மட்டுமே ஒரு 10 படம் நிக்குது, 10 படம் அப்படி எல்லாம் ரெடியா நிக்குது. இந்த லாக்டவுனால வந்து ரிலீஸ் ஆகாம இருக்கு. இப்ப இந்த லாக்டவுன் ஓபன் ஆனா நம்மளுடைய படம் தான் ரிலீஸ் ஆகுது. அதுல விஜய் ஆண்டனி, அருண் விஜய் சார் கூட வந்து அக்னி சிறகுகள் பண்ணிட்டு இருக்க, எங்க டைரக்டர் நவீன் சார் படம், முடர் கூட நவீன் சார் படம், பிறகு நம்ம சசிகுமார் அண்ணன் படம் ஒரு படம் போயிட்டு ஒரு ஓகே இந்தியா கிரேட்ஸ், கொம்பு வச்ச சிங்கன்டான ஒரு படம், பிறகு ஜிவி பிரகாஷ் குமார் சாருடைய படம் ஒரு படம் போயிட்டு இருக்கு, இன்னும் நிறைய படம், கிட்டத்தட்ட ஒரு 10 படம் நிக்குது தலைவர், 10 படம் என்னுடைய படம் மட்டும் 10 படம் இருக்கு, 10 படமும் பிரம்மாண்டமான ஒரு படம்,
எல்லாம் ரிலீஸ் ஆக போகுது, பட்டே கிளப்ப போகுது, மக்கள் எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட போறாங்க. கண்டிப்பா சார், நாங்களும் ரொம்ப ஆர்வமா இருக்கோம். அண்ட் வந்து இந்த கொரோனா காலகட்டத்துல ஒரு பெரிய மலையை தாண்டி வந்திருக்கீங்க, சோ ரொம்ப சேஃபா இருங்க. வீட்லயும் எல்லாரும் சேஃபா இருக்க சொல்லுங்க. அண்ட் உங்களோட ஃபேன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காங்க, உங்களோட சொந்த ஊரு அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதுதான் சொந்த ஊர் வந்து எனக்கு தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர். ஓகே, வேற ஏதாவது இது எல்லா இன்டர்வியூல சொல்லிட்டேன், வேற ஏதாவது புதுசா கூட கேளுங்க. வேற ஏதாவது டிஃபரெண்ட் பிடிச்சிருக்கா இல்ல உங்க தேனி மாவட்டம் தான் பிடிச்சிருக்கா? புரியல புரியல. சென்னை பிடிச்சிருக்கா இல்ல தேனி மாவட்டம் தான் பிடிச்சிருக்கா சார்? வலது கண் சென்னை, இடது கண் தேனி மாவட்டம். ஓகே, வலது கண் சென்னை, இடது கண். இங்க கொரோனா வந்துச்சுன்னா நம்ம அங்க தேனி மாவட்டத்துக்கே ராஜஸ்தானுக்கே போயிரும் அப்படிங்கிற மாதிரி பெட்டி படிக்கையை கட்டிட்டு போயிருவீங்க. இல்ல கொரோனா மிக சீக்கிரம் போயிரு. கொரோனா கிட்ட போன் போட்டு மிரட்டிட்டேன், பேசிட்டேன், ஓகேங்களா? இதுக்கப்புறம் மக்களை எந்த மக்களையும் டிஸ்டர்ப் பண்ணாது, நேர கடல்ல போய் குதிச்சு செத்துரும். கண்டிப்பா சார், சீக்கிரம் நம்ம நாட்டை பிடிச்ச ஒரு இது சீக்கிரமே போகணும் அப்படின்னு நாங்களும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறோம். நீங்களும் ரொம்ப சேஃபா இருங்க. அண்ட் வந்து இந்த கொரோனா காலகட்டத்துல எல்லாரும் சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லி சென்ட்ராயன் சார் இப்ப இங்கிலீஷ்ல மக்களுக்கு சொல்ல போறாரு. உங்க இங்கிலீஷ் கேட்க நிறைய பேர் இங்க ஆர்வமா இருக்காங்க, சோ நீங்க சொல்லிருங்க. நீங்க அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், ப்ராம்ப்ட் பண்ணுங்க, நான் அதை பார்த்து அடிச்சிடுறேன். சார் இதெல்லாம் கிடையவே கிடையாது. இல்ல சென்ட்ராயன் சார் இங்கிலீஷ் இங்க ஒரு தனி படையே காத்துட்டு இருக்காங்க. நீங்க இப்ப மக்களுக்காக ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் அப்படிங்கறத நீங்க உங்க ஸ்டைல்ல சொல்லுங்க சார். இது வந்து எங்கது, நான் அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. நீங்க உங்க ஸ்டைல்ல சொல்லுங்க. இருங்க மறந்துறேன். திஸ் ஆடியன்ஸ் பி கேர்ஃபுல், யூ கொரோனா டேஞ்சரஸ் ஃப்ளோ, யூ ஆல் பாய்ஸ் ஆல் கேர்ள்ஸ் ஆல் பீப்பிள்ஸ், யூ ஹவுஸ் யூ ரூம் லாக் சிட் sitting, hop, you food hit, idli, dosa, biryani. Okay. Finish, tomak hub, sleeping. You corona, door, tong, 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 tattum. Torakkalai, no, open the door, no, corona, no, dangerous, audience, corona, vanda, you go, corona, go iru. Okay. Okay. Super sir. இந்த லாங்குவேஜ் கொஞ்சம் எங்களுக்கும் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஃபீஸ் கூட நான் கலெக்ட் பண்ணி கொடுத்துட்றேன். பட் சூப்பரா சொல்லுங்க, மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் வந்து நீங்க சொன்ன இந்த ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணாலே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இவ்வளவு நேரம் இன்ஸ்டாகிராம்ல எங்களுக்கு லைவ் வந்து ஒருத்தர் யாரா சந்தோஷம் வந்திருக்காரா பாருங்க. சந்தோஷம் ஒருத்தர் சந்தோஷம் வந்திருக்காரா பாருங்க. சேஃப்னு சொல்லிருக்காங்க. யார், சந்தோஷா? ஆமா, அவர் என் க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. ஓகே, ஹாய் சந்தோஷ் சார், ஹாப்பி டு கனெக்ட் வித் மீ. அண்ட் நிறைய பேர் உங்களுக்கு ஹாய் சொல்லிட்டே இருக்காங்க சார். ஹாய், வணக்கம் வணக்கம் பிரதர். ஆல் பிரதர்ஸ், ஆல் கேர்ள்ஸ், ஆல் சிஸ்டர்ஸ், ஆல் சென்ட்ராய்ட்ஸ், மம்மிஸ் மம்மிஸ் டாடிஸ், இப்ப நீங்க இங்கிலீஷ் ஆரம்பிச்சு விட்டீங்க, இப்ப எனக்கு என் வாயில இருந்து இங்கிலீஷா தான் கொட்டுது, தமிழே கொட்ட மாட்டேது, போங்க. ஓகே சார். அண்ட் இவ்வளவு நேரம் எங்க கூட இன்ஸ்டாகிராம் லைவ்ல ரொம்ப இந்த செஷனை ரொம்ப ஜாலியா ஃபன்னா கொண்டு போனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். பல்வேறு இடர்பாடுகளை தாண்டி எங்களோட கனெக்ட் ஆயிருக்கீங்க, அதுவே ரொம்ப சந்தோஷம். அண்ட் திரும்ப சீக்கிரமே மீட் பண்ணலாம் இந்த கொரோனா டைம் எல்லாம் முடிஞ்சிட்டு. அண்ட் உங்க மூவிக்காக நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் வீட்டுல சேஃபா இருங்க. ஓகே, தேங்க்யூ சாரா. அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய இது நான் பாத்துட்டு இருக்கேன், நீங்களும் சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. வேந்தர் நீ குட்டி சுட்டிது, உங்களே சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களே ஆல் தி பெஸ்ட், கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சோ மச் சார், நன்றி. தேங்க்யூ, நன்றி, சூப்பர், பாய் பாய் சார், பாய் சார்.